வணக்கம். இந்த பதிவில் காசி ராமேஸ்வர புனித யாத்திரை மேற்கொள்ளும் முறையை முழு விளக்கங்களுடன் ஒவ்வொரு பகுதிகளாக தெரிஞ்சுக்கலாம். காசி ராமேஸ்வர தீர்த்த யாத்திரை என்றால் என்ன? காசி ராமேஸ்வர தீர்த்த யாத்திரை மேற்கொள்வது எவ்வாறு? காசி ராமேஸ்வர தீர்த்த யாத்திரையின் ஒவ்வொரு படிநிலைகள் என்ன? ஒவ்வொரு நிலையிலும் நாம் என்னென்ன சடங்குகள் செய்ய வேண்டும்? ஏன் காசி ராமேஸ்வர தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும்? அப்படி செல்வதனால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் என்ற அனைத்து ஆன்மீக வினாக்களுக்கும் முழு விளக்கங்களையும் தெளிவுகளையும் தெரிஞ்சுக்கலாம். இந்துவாக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்வில் ஒரு முறையாவது சாஸ்திரங்கள் படி காசி ராமேஸ்வர யாத்திரை செல்ல வேண்டும். நதிகள், சமுத்திரங்களை ஒட்டியுள்ள திருத்தலங்களை நாம் வழிபடுவதே தீர்த்த யாத்திரை எனப்படுகிறது. தீர்த்த யாத்திரையிலேயே மிக சிறந்த யாத்திரை காசி ராமேஸ்வர தீர்த்த யாத்திரை. ஒருவர் உலகத்தில் உள்ள தர்மங்கள் அனைத்தையும் செய்தால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் காசி ராமேஸ்வர யாத்திரை மேற்கொண்டால் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றது. நம்முடைய இந்து தர்மத்தின்படி செய்யப்படும் திருமண வைபவங்களில் கூட காசி யாத்திரை என்ற சடங்கு உண்டு. காசி என்ற பெயரை திரும்ப திரும்ப சொன்னாலே நம்முடைய பாவங்கள் குறைய தொடங்கும் என்று காசி கண்டம் என்ற நூல் தெரிவிக்கின்றது. ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியாகவும் காசியில் விஸ்வநாதராகவும் ஜோதிலிங்க ரூபமாக இருப்பவர் சிவபெருமான். இந்த இரண்டு புண்ணிய திருத்தலங்களில் ஒருவர் நியமத்துடன் 3 நாட்கள் தங்கியிருந்தால் அஸ்வமேத யாகம் மற்றும் ராஜ சுய யாகம் இவைகளை செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியத்தை அடைவார் என்று ஸ்கந்த புராணம் மிக வலிமையாக கூறியுள்ளது. காசிக்கு மேலும் ஒரு புண்ணியம் கங்கை. கங்கை என்று சொன்னாலும் புண்ணியங்கள் கிடைக்கும் என்று வேதங்கள் சொல்கிறது. உலகத்திலேயே முதன்மையான புண்ணிய நதி கங்கை நதி. காசி ராமேஸ்வர தீர்த்த யாத்திரையின் ஒவ்வொரு படிநிலைகளையும் தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 6 நிலைகள் உள்ளன. முதலில் ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமியை தரிசிக்க வேண்டும். இரண்டாவதாக அலகாபாத்தில் உள்ள பிரயாகை செல்ல வேண்டும். மூன்றாவது காசிக்கு செல்ல வேண்டும். 4வது கயாவிற்கு செல்ல வேண்டும். 5வதாக மீண்டும் காசிக்கு வர வேண்டும். 6வது மற்றும் இறுதியாக மீண்டும் ராமேஸ்வரம் வர வேண்டும். இப்படி காசி ராமேஸ்வர யாத்திரை ராமேஸ்வரத்தில் தொடங்கி ராமேஸ்வரத்திலேயே முடிய வேண்டும். காசி ராமேஸ்வர தீர்த்த யாத்திரையின் ஒவ்வொரு நிலைகளையும் விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். இந்து சாஸ்திரங்களின்படி காசி ராமேஸ்வர யாத்திரை மேற்கொள்ள முடிவு செய்த உடனேயே நாம் செய்ய வேண்டிய முதல் நற்காரியம் நம் உறவினர்களை அழைத்து நம் வீட்டில் ஒரு விநாயகர் பூஜை மேற்கொள்ள வேண்டும். விநாயகருக்கு அவள் பாயாசம் படைத்து அருகம்புல் மாலை சாற்றி தேங்காய் பூ பழம் வெற்றிலை பாக்கு இவைகளை சமர்ப்பித்து நெய் தீபங்களை ஏற்றி அலங்காரத்துடன் விநாயகரை அமர்த்தி முழுமுதற் கடவுளுக்கு முதல் மரியாதை செய்து நாங்கள் மேற்கொள்ளவிருக்கும் காசி ராமேஸ்வர யாத்திரை எந்த தங்கு தடையுமின்றி சிறப்பாக நடந்து முடிய வேண்டும் என விநாயக பெருமானிடம் ஆசியும் அனுமதியும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது இந்து சாஸ்திரப்படி காசி ராமேஸ்வர யாத்திரை செல்ல நாம் செய்ய வேண்டிய முதல் நற்காரியம். அடுத்ததாக யாத்திரை செல்லும் முன் நம்முடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை வணங்கிய பின்பு கட்டாயம் நம் உறவினர்களிடமும் சொல்லி அவர்களின் ஆசியோடும் விடைபெற்று செல்ல வேண்டும். இதுவும் இந்து சாஸ்திரத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. காசி ராமேஸ்வர யாத்திரையை முடிந்த அளவு தம்பதி சமேதராய் மேற்கொள்வது சிறப்பு. காசி ராமேஸ்வர தீர்த்த யாத்திரையில் நாம் செல்ல வேண்டிய முதல் திருத்தலமான ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலின் சிறப்பை தெரிஞ்சுக்கலாம். இந்த பகுதியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விளக்கங்கள் ராமேஸ்வர திருத்தலத்தின் வரலாறு,
ராமேஸ்வர திருத்தலத்தின் சிறப்புகள், ராமேஸ்வர திருத்தலத்தில் உள்ள தீர்த்தங்களின் மகிமைகள் மற்றும் யாத்ரீகர்கள் செய்ய வேண்டிய சடங்குகள் இவற்றை விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். முதலில் ராமேஸ்வர திருத்தலத்தின் வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீராமர் ஈஸ்வரனை வழிபட்டதால் இந்த ஸ்தலம் ராம ஈஸ்வரம் ராமேஸ்வரம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ஸ்தலத்தில் உள்ள மூலவர் ராமநாத சுவாமி லிங்க திருமேனியாக காட்சியளிக்கிறார். அம்பிகை ஸ்ரீ பர்பதவர்த்தினி தாயாராக காட்சியளிக்கின்றார். இந்த ஸ்தலத்தின் வரலாறு, ஸ்ரீராமர் பிராமணனாகிய ராவணனை வதம் செய்ததால் ஸ்ரீராமருக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்ய ஸ்ரீராமருக்கு அகத்தியர் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யுமாறு ஆலோசனை கூறினார். அதன்படி ஸ்ரீராமரும் ஆஞ்சநேயரை இமயமலையிலிருந்து ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வரும்படி பணித்தார். ஆனால் ஆஞ்சநேயர் லிங்கத்தை கொண்டு வர தாமதம் ஆகவே அகத்திய மாமுனிவர் குறிப்பிட்டிருந்த அந்த நாளிகை வந்துவிடவே சீதா பிராட்டியார் ஈசனை வேண்டிக் கொண்டு ராமேஸ்வர கடற்கரை மணலினை சிவலிங்கமாக பிடித்தார். அந்த மணர் சிவலிங்கத்தை ஸ்ரீராமர் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து தன் பிரம்மகர்த்தி தோஷத்தை நிவர்த்தி செய்தார். இந்த மணர் சிவலிங்கம் தான் ராமலிங்கம் என பெயர் பெற்றது. காலதாமதமாக வந்த ஆஞ்சநேயர் பூஜை முடிந்துவிட்டதை கண்டு கோபம் அடைந்தார். உடனே தன்னுடைய வாளால் மணர் சிவலிங்கத்தை கலைக்க முயன்று தோற்று போனார். தன்னுடைய அகங்கார செயலுக்காய் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமரிடத்தில் மன்னிப்பு வேண்டினார். உடனே ஸ்ரீராமரும் அனுமனிடத்தில், நீர் கொண்டு வந்த சிவலிங்கத்தை மணர் சிவலிங்கமான ராமலிங்கத்திற்கு வடக்கே பிரதிஷ்டை செய்யுமாறு பணித்தார். மேலும் இனி வரும் காலங்களில் நீ பிரதிஷ்டை செய்த சிவலிங்கத்திற்கு தான் முதல் பூஜை நடக்கும் என்றும், அதன் பின்புதான் மணர் சிவலிங்கத்திற்கு பூஜை நடக்கும் என்றும் ஆணையிட்டு அருள் வழங்கினார் ஸ்ரீராமர். இதுவே ஸ்ரீ ராமேஸ்வர திருத்தலம் உருவான வரலாறு. அடுத்ததாக ஸ்ரீ ராமேஸ்வர திருத்தலத்தின் பல சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம். ராமேஸ்வர திருத்தலத்தில் பல சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன. அதில் முக்கியமான ஒரு சிவலிங்கம் ஸ்படிகலிங்கம். அதீத சக்திகளை உள்ளடக்கியுள்ள இந்த ஸ்படிகலிங்கத்திற்கு தினமும் காலை வேளையில் பூஜை நடக்கின்றது. இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர் லிங்கங்களில் ராமேஸ்வரத்தில் உள்ள ஜோதி லிங்கமும் ஒன்று. இந்த லிங்கத்தை பீஷ்மர் பிரதிஷ்டை செய்தார் என்று புராணங்கள் கூறுகின்றது. இந்த ஜோதி லிங்கத்திற்கு பின்பக்கம் இருந்து கற்பூர ஆரத்தி காட்டினால் லிங்கத்தின் முன்பக்கம் ஒரு ஒளி தோன்றும் என்பது ஐதீகம். அடுத்ததாக ராமேஸ்வர திருத்தலத்தில் உள்ள தீர்த்தங்களின் மகிமைகளை தெரிஞ்சுக்கலாம். முதலில் அக்னி தீர்த்தம். ராமநாத சுவாமி சந்நிதியின் கிழக்கு பகுதியில் உள்ள கடற்கரையில்தான் சீதா பிராட்டி தன் கற்பை நிரூபிக்க அக்னி பிரவேசம் செய்தார். சீதா பிராட்டியின் கற்பின் அனல் தாங்க முடியாமல் அக்னி தேவனே நெருப்பிலிருந்து வெளியே வந்து கடலில் மூழ்கினார் என்பது ஐதீகம். யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரிகர்கள் இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடிய பின்பே தங்களுடைய பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். மேலும் ராமேஸ்வர திருத்தலத்தில் உள்ள 22 புனித தீர்த்தங்களின் மகிமைகளை, அதன் பலன்களை தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ ராமர் கால்பட்ட இடங்கள் எல்லாம் சுனையாக உருவாகியது. அந்த சுனைகள் தான் இந்த 22 தீர்த்தங்களாக உருவாகியது என்று சொல்லப்படுகிறது. இந்த 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடினால் தங்களுடைய பாவங்கள் தொலையும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு தீர்த்தங்களின் பலன்களை தெரிஞ்சுக்கலாம். 1. மகாலட்சுமி தீர்த்தம். இது செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியது. 2. சாவித்ரி தீர்த்தம். இது பேச்சு திறனை கொடுக்க வல்லது. 3. காயத்ரி தீர்த்தம். இது உலகத்துக்கு நன்மையை தரக்கூடியது. 4. சரஸ்வதி தீர்த்தம். இது கல்வி அபிவிருத்தியை கொடுக்கக்கூடியது. 5. சங்கு தீர்த்தம். இது வாழ்க்கையில் வசதியை அதிகரிக்க செய்கிறது. 6. சக்கர தீர்த்தம். இது நமக்குள் மன உறுதியை பெறச் செய்கிறது. 7. சேது மாதவ தீர்த்தம். இது தடைப்பட்ட பணிகள் சுலபமாக நடந்து முடியும் திறத்தை கொடுக்கின்றது. 8. உள்ள நல தீர்த்தம்.
9வது தீர்த்தமான நீல தீர்த்தம், 10வதாக கயவ தீர்த்தம், 11வதாக காவற்ற தீர்த்தம், 12வதாக கந்தமாதன தீர்த்தம். இந்த 5 தீர்த்தங்களும் எத்துறையிலும் வல்லுநர் ஆகும் சக்தியை நமக்கு கொடுக்கின்றது. 13வதாக பிரம்மகத்தி விமோசன தீர்த்தம், 14வது தீர்த்தமான கங்கா தீர்த்தம், 15வது தீர்த்தமான யமுனை, 16வது தீர்த்தமான கயா, 17வது தீர்த்தமான சர்வ தீர்த்தம். இந்த 5 தீர்த்தங்களும் எந்த பிறவியிலும் செய்த பாவங்களை நீக்குகின்றது. 18வது சிவ தீர்த்தம், இது நம்முடைய சகல பீடைகளையும் அளிக்கின்றது. 19வது சத்தியாமிர்த தீர்த்தம், இது நமக்கு ஆயுள் விருத்தியை கொடுக்கின்றது. 20வது சந்திர தீர்த்தம், இது கலை ஆர்வத்தை பெருக்குகின்றது. 21வது சூரிய தீர்த்தம், இது நமக்கு முதன்மை ஸ்தானத்தை அடைய செய்கின்றது. 22வது கோடி தீர்த்தம், இது நமக்கு முக்தியை அடைய செய்கின்றது. ஸ்ரீராமர் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்த பிறகு அபிஷேகத்திற்கு நீர் தேவைப்படவே தன்னுடைய வில்லில் உள்ள அம்பை பூமியில் எய்தி அதிலிருந்து நீர் பிளந்து வந்த தீர்த்தமே கோடி தீர்த்தமாகும். காசி ராமேஸ்வர யாத்ரீகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு சிறப்பு ஸ்தலம் தனுஷ்கோடி. ஸ்ரீராமர் ராவணனை வதம் செய்தவுடன் நேராக தனுஷ்கோடியில் வந்துதான் நீராடியதாக சொல்லப்படுகிறது. ஸ்ரீராமர் தன்னுடைய வில்லை பூமியில் ஊன்றியதால் தான் அதற்கு தனுஷ்கோடி என்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. தனுஷ் என்றால் வில் என்றும், கோடி என்றால் முனை என்றும் பொருள். அடுத்ததாக காசி ராமேஸ்வர யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய வழிமுறையை தெரிஞ்சுக்கலாம். காசி ராமேஸ்வர யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்கள் முதலில் ராமேஸ்வரம் வந்தடைந்தவுடன் சேது கரையில் ஸ்நானம் செய்ய வேண்டும். பின்னர் ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி சமுத்திரத்தில் நீராடி மகா சங்கல்பம் செய்ய வேண்டும். பின்னர் சிவபெருமானை நினைத்து அங்குள்ள மணலினால் ஒரு சிவலிங்கத்தை பிடிக்க வேண்டும். அந்த சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து ஒரு வெள்ளை துணியில் மணல் சிவலிங்கத்தை பத்திரமாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது புனிதமான மண்ணினால் செய்யப்பட்ட சிவலிங்கம் ஆகையால் இதனை மிகவும் பத்திரமாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் தனுஷ்கோடியிலிருந்து நேராக ராமேஸ்வரம் வந்து அக்னி தீர்த்தத்தில் குளித்து 22 புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய பின்னர் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து சடங்குகளை செய்ய வேண்டும். தீர்த்த சிரார்த்தம், ஹிரண்ய சிரார்த்தம் செய்ய வேண்டும். மேலும் ராமேஸ்வர தீர்த்த கரையில் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளை நீக்க தில ஹோமம் என்ற ஒரு ஹோமம் செய்யப்படுகின்றது. முடிந்தால் யாத்ரீகர்கள் அந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளலாம். அதன் பிறகே ஆலயத்திற்குள் தரிசனம் மேற்கொள்ள வேண்டும். சிரார்த்தம் என்றால் முறையாக 2 பிராமணர்களை வைத்து அவர்களுக்கு அன்னம் அளித்து ஹோமம் வளர்த்து முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது சிரார்த்தம் எனப்படுகிறது. தீர்த்த சிரார்த்தம் என்றால் புண்ணிய சேத்திரங்களில் திதி கொடுப்பது தீர்த்த சிரார்த்தம் எனப்படுகின்றது. ஹிரண்ய சிரார்த்தம் என்றால் சாதாரணமாக சிரார்த்தம் செய்தால் எவ்வளவு பணம் செலவாகுமோ அந்த பணத்தை 4 மடங்கு அதிகமாக்கி வைதிகருக்கு தட்சணையாக கொடுத்து செய்வது ஹிரண்ய சிரார்த்தம் எனப்படுகின்றது. ஹிரண்யம் என்றால் தங்கம் என்று பொருள். முந்தைய காலங்களில் பணத்திற்கு பதிலாக தங்கத்தையே சிரார்த்தம் செய்து கொடுக்கும் வைதிகருக்கு தட்சணையாக கொடுக்கும் வழக்கம் இருந்துள்ளது. அதனாலேயே இது ஹிரண்ய சிரார்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. காசி ராமேஸ்வர யாத்திரையின் அடுத்த நிலை பற்றியும் யாத்ரீகர்கள் செல்ல வேண்டிய அடுத்த ஸ்தலத்தை பற்றியும் தொடர்ந்து வரும் பதிவில் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். மகாயோகி சேனலுக்கு நீங்கள் புதியவராய் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். தினமும் வரும் புது புது தகவல்களை அப்டேட் செய்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள்.